அனைவருக்கும் வணக்கம். கயல் கல்விகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னோட பேர் வந்து என்எஸ் வித்யா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியில் யூனிட் 9 வர தமிழ்நாட்டின் வேளாண்மை அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைன் பார்த்துட்டு போயிடலாம். நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வரியை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா, சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. அதாவது நம்ம ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணும்போது நம்மளோட திறமை வந்து நமக்கும் மித்தவங்களுக்கும் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா வந்து சொல்கிறாரு. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் வேளாண்மை. ஃபஸ்ட்டு வேளாண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு தேவையான பயிர் அதாவது உணவுப் பொருட்களை வந்து உற்பத்தி செய்கிறது தான் வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். நம்ம தமிழ்நாட்டோட மிக பழமையான அப்புறம் முதன்மையான தொழில் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை தான். நம்ம 2011 சென்சஸ் படி தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகையில் வந்து 56% மக்கள் வந்து வேளாண்மையை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது அப்படின்னு கேட்டால் நம்ம காவேரி டெல்டா பகுதியை வந்து சொல்லலாம். அப்புறம் தமிழ்நாட்டோட முதன்மையான உணவுப் பயிர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிர் தான். நெல் ஆராய்ச்சி நிலையம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஆடுதுறையில் வந்து இருக்குது. வேளாண் பல்கலைக்கழகம் வந்து எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, எம்எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி மையம் தரமணியில் வந்து இருக்குது. அப்புறம் என்னென்னா, வேளாண்மையை வந்து நிர்ணயிக்கும் காரணிகள் என்ன அப்படின்னா இயற்கைக்கு மொத்தம் 4 காரணிகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இயற்கை காரணிகள். இதில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா மண், காலநிலை, நிலத்தோற்றம் இதெல்லாம் பேஸ் பண்ணி வந்து அக்ரிகல்ச்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு காரணி வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா அமைப்புசார் காரணிகள். அதாவது வேளாண் நில அளவு, நில உரிமை முறை, நில சீர்திருத்தம் இதை பேஸ் பண்ணிலாம் அக்ரிகல்ச்சர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்டு வந்து என்னென்னா உட்கட்டமைப்பு காரணிகள். இதில் என்னென்ன வரும் அப்படின்னா நீர்ப்பாசனம், மின்சாரம், போக்குவரத்து, சந்தை இதெல்லாமே உட்கட்டமைப்பு காரணிகள். நெக்ஸ்ட் என்னென்னா தொழில்நுட்ப காரணிகள். இதில் என்னென்னா வீரிய விதைகள், நம்ம விதைக்கிற விதை வந்து எப்படி இருக்குது இதை பொறுத்து தானே பயிரே வளரும். ஸோ இதெல்லாமே ஒரு அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ஒரு பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் வந்து ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், இயந்திரங்கள் இதெல்லாமே வந்து தொழில்நுட்ப காரணிகள். நெக்ஸ்ட்டு வேளாண்மையோட வகைகள், மொத்தம் 6 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தன்னிறைவு வேளாண்மை. நெக்ஸ்ட்டு இடப்பெயர்வு வேளாண்மை. தேர்டு வந்து என்னென்னா தீவிர வேளாண்மை. ஃபோர்த் என்னதுன்னா வறண்ட நில வேளாண்மை. ஃபிஃப்த் என்னதுன்னா கலப்பு வேளாண்மை. அடுத்து என்னதுன்னா படிக்கட்டு முறை. மொத்தம் 6 வகையான வேளாண்மை முறை வந்து இருக்குது தமிழ்நாட்டில். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா தன்னிறைவு வேளாண்மை. இது வந்து என்னென்னா குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சோண்டு சிறிதளவு உற்பத்தி, ஓகேவா, நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே வந்து சிறிதளவு உற்பத்தி பண்ணுறது தான் இந்த தன்னிறைவு வேளாண்மை. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், கரும்பு சொல்லலாம், எண்ணெய் வித்து, பருத்தி, சணல், புகையிலை இதெல்லாமே தன்னிறைவு வேளாண்மையில் வந்து வரும். நெக்ஸ்ட்டு இடப்பெயர்வு வேளாண்மை. இது வந்து பழங்குடி மக்கள் இவங்க செய்கிற வேளாண்மை வந்து இடப்பெயர்வு வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வெட்டுதல் வேளாண்மை, எரித்தல் வேளாண்மை அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை அப்படின்னா என்னென்னா இதுவும் அப்படி தான், இதுவும் வந்து கிட்டத்தட்ட தன்னிறைவு வேளாண்மை மாதிரியே தான். நம்மளோட குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நம்மளே உற்பத்தி செய்கிறது தான் இந்த தன்னிறைவு வேளாண்மையும் தீவிர வேளாண்மையும். இதுவும் என்னென்னா சிறிய நிலத்தில் வந்து அதிக விளைச்சல் வந்து தரும். எது தீவிர வேளாண்மை. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் வந்து என்னென்னா வறண்ட நில வேளாண்மை. இது வந்து என்னென்னா பயிர்களில் வந்து வறட்சியை வந்து தாங்கக்கூடிய சக்தி வந்து இந்த பயிருக்கெல்லாமே இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இதை வந்து நம்ம வந்து வேளாண்மை பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்னென்னா கலப்பு வேளாண்மை. இதில் என்ன வரும், விவசாயமும் வரும் ப்ளஸ் கால்நடை வளர்ப்பு இந்த ரெண்டுமே சேர்ந்தது தான் இந்த கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு படிக்கட்டு முறை. இது வந்து என்னென்னா நேச்சுராகவே இருக்கும், நம்மளாம் எதுவுமே க்ரியேட் பண்ண தேவையே இல்லை. அதாவது என்ன வரும் அப்படின்னா இதில் வந்து டீ, காஃபி இதெல்லாம் வரும். மலை பிரதேசத்தில் வந்து நம்ம ஜஸ்ட் அந்த இதை விதையை மட்டும் போட்டால் போதும் அதுவே வளரும். நம்ம வந்து அதுக்கு தேவையான ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்ய தேவையே இல்லை, இயற்கையாகவே அமைஞ்சது தான் இதெல்லாமே. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் முக்கிய பயிர்கள். மொத்தம் என்னென்ன பயிர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான பயிர் வகைகள் வந்து இருக்குது. முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து உணவு பயிர், அதாவது நெல், கோதுமை, மக்காச்சோளம், திணைப்பயிர், பருப்பு இது எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வாணிப பயிர்கள். இது வந்து என்னென்னா கேஷ் க்ராப்ஸ், அதாவது கரும்பு, புகையிலை, பருத்தி, சணல், எண்ணெய் வித்துக்கள் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு தோட்டப்பயிர், பிளான்டேஷன் க்ராப்ஸ். இதில் என்ன வரும் அப்படின்னா தேயிலை, காபி, ரப்பர் இதெல்லாம் வரும்.
நெக்ஸ்ட் என்னென்னா தோட்டக்கலை பயிர்கள், ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ். இதில் பழங்கள், காய்கறிகள், மலர்கள் இதெல்லாமே வரும். இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பொருள், ஒரு கேட்டகரி எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நெல் அப்படின்னா அது தேசிய அளவில் தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸில் இருக்குது அப்படின்னா சொல்ல போகிறேன். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்து வரும். ஸோ ப்ளீஸ் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, தேயிலையில் வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா ரெண்டாவது இடத்துல இருக்குது. அப்போ முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னா அஸ்ஸாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு காஃபி, இதில் என்ன இருக்குன்னா தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்குது, முதலிடம் வந்து கர்நாடகா. அடுத்து தொழில் வளர்ச்சியில் வந்து தமிழ்நாடு மூன்றாவது இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு பட்டு நெசவில் வந்து தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது. மீன் வளர்ப்பில் தமிழ்நாடு வந்து நான்காம் இடத்துல இருக்குது. வாழை, மரவள்ளி, மலர்கள் இதில் எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. நெக்ஸ்ட்டு மா, ரப்பர், தேங்காய் இதில் எல்லாமே இரண்டாம் இடத்துல இருக்குது. கரும்பில் வந்து நான்காம் இடத்துல இருக்குது. நெல்லில் வந்து மூன்றாம் இடத்துல இருக்குது. மக்காச்சோளத்தில் வந்து முதல் இடத்துல வந்து இருக்குது. துவரம்பருப்பு உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு வந்து நாலாவது இடத்துல வந்து இருக்குது. சூரியகாந்தி உற்பத்தியில் தமிழ்நாடு நான்காவது இடத்துல இருக்குது. நிலக்கடலை உற்பத்தியில் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. தென்னை உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்துல இருக்குது. பருத்தி உற்பத்தியில் தமிழ்நாடு ஒன்பதாம் இடத்துல இருக்குது. இதெல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஒரு பயிர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்லாம் இது விளையுது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா கோழி பண்ணை. நமக்கு கோழின்னு சொன்னோன்னே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக நாமக்கல் தான் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு பிளேஸ் நாமக்கல் தான். கோழி பண்ணை எங்கெங்கில் இருக்குது அப்படின்னா நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நெல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன வரும் அப்படின்னா, நமக்கு வந்து இது ஒரு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெல் அப்படின்னா கடலூர், திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம். இதில் நமக்கு டிவியில் எல்லாருக்குமே தெரியும். நம்ம சின்ன வயசில் கேடிவியில் நிறைய படம் பார்த்துருப்போம். ஸோ கே ஸ்கொயர் டி பவர் ஃபோர் வி கேடிவி இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கே ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு கே. ஃபஸ்ட்டு என்ன, கடலூர், காஞ்சிபுரம் ரெண்டுமே கேல வந்துடும். டி பவர் ஃபோர் அப்படின்னா நாலு டி வரும். என்னென்ன அப்படின்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர். அடுத்து வினா விழுப்புரம். ஸோ அப்போ கேடிவி அப்படின்னா கே ஸ்கொயர் டி பவர் ஃபோர் வி. கே அப்படின்னா கடலூர், காஞ்சிபுரம். டி அப்படின்னா திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருவாரூர், திருவள்ளூர். வி அப்படின்னா விழுப்புரம். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம இதை. நெக்ஸ்ட் என்னென்னா சோளம். இதில் வந்து கோயம்புத்தூரும் கம்பம் பள்ளத்தாக்கு இந்த ரெண்டுலேயுமே வந்து சோளம் வந்து ஃபேமஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கரும்பில் பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், கடலூர், திருநெல்வேலி, கோயம்புத்தூர், ஈரோடு. இந்த மாவட்டத்திலலாம் கரும்பு உற்பத்தி வந்து அதிகமாக இருக்குது. திராட்சை அப்படின்னா தேனி, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். திராட்சை அப்படின்னா தேனி. நெக்ஸ்ட்டு பூ, காய், கனிகள் இதிலெல்லாம் எது ஃபஸ்ட்டில், எந்த மாவட்டம் வந்து நிறைய உற்பத்தி பண்ணுது அப்படின்னா தருமபுரி. நெக்ஸ்ட்டு மாங்காயில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வந்து நிறைய உற்பத்தி செய்து. முந்திரியில் வந்து கடலூர். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த திராட்சையும் முந்திரியும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. திராட்சை அப்படின்னா தேனி, முந்திரி அப்படின்னா கடலூர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தென்னை அப்படின்னா கோவை, தஞ்சாவூர், கன்னியாகுமரி இந்த இடத்துலலாம் வந்து விளையுது. அடுத்து கொள்ளுப்பயிர் அப்படின்னா தருமபுரி, கிருஷ்ணகிரியில் விளையுது. துவரம் பருப்பு அப்படின்னா வேலூர், கன்னியாகுமரியில் விளையுது. கொண்டக்கடலை அப்படின்னா கோயம்புத்தூர். இது வந்து ஒன்றே ஒன்று தான், கொண்டக்கடலை அப்படின்னா கோயம்புத்தூர். ரெண்டுமே கோல ஆரம்பிச்சிருக்கு, இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பயிரும் எந்தெந்த மாவட்டத்துலேருந்து விளையுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் நீங்களும் ஷார்ட்கட் மாதிரி மேக் பண்ணி யூடியூப்பில் போடுங்க, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த வேளாண்மை அப்படின்றதுக்காக ஒரு தனித்துறை வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1882 தான் ஆரம்பித்தாங்க. நம்ம இந்திய பஞ்ச ஆணையம் இதோட பரிந்துரை பேரில் தான் வேளாண்மைக்காக ஒரு தனித்துறை வந்து 1882 வந்து ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கயல் கல்வியகம் யூடியூப் சேனல் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போக போக அப்லோட் பண்ணுவாங்க. கீப் வாட்சிங், சப்போர்ட்டர்ஸ். தேங்க்யூ.